Hi friends, ellarum eppadi irukkeenga nalla irukkeengala neenga paathukittu poi daily tips innum nama channel subscribe pannadhaanga subscribe pannunga pakkathula irukka bell icon ayum amathunga friends appo dhaan na podra ovvoru videos um ungalku udan udane notification la varum innikku nama paaka poradhu aangalukkana oru tip dhaan friends பொதுவாகவே ஆண்களுக்கு வந்து அழகே மீசையும் தாடியும் தாங்க. மீசையும் தாடியும் அழகாக இருந்தாலே பெண்கள் வந்து ரொம்பவே மயங்கிடுறாங்க. தா அதுவும் வந்து தாடியோடு இருக்க ஆண்கள் தான் வந்து பெண்களை வந்து ரொம்ப ஈர்க்கிறாங்க. ஆனால் ஒரு சிலருக்குலாம் வந்து தாடி மீசை சுத்தமாகவே இருக்காது, வலிச்சு வச்ச மாதிரி இருக்கும். இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நிறைய காரணங்கள் இருக்குது. நான் ஒன்று ரெண்டு காரணம் மட்டும் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், தாடி மீசை வளர்கிறதுக்கு ஒரு சின்ன டிப் தான் நான் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதுவும் ஆயில். இந்த ஆயில் வந்து எப்படி காய்ச்சிடுது அப்படின்னு பார்ப்போம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றியிருக்கேன். அதுவும் தேங்காய் எண்ணெய் தான், செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய். ஒரு கால் லிட்டர் வாக்கில் ஊற்றியிருக்கேன். இது வந்து கொஞ்சம் கொதிக்கட்டும், லைட்டாக கொதி வந்துக்கிட்டுருக்கு, நல்லா காயட்டும். நீங்கள் நார்மல் தேங்காய் எண்ணெய் கூட வாங்கிக்கலாம், ஆனால் நான் வந்து செக்னா ஆட்டில் தேங்காய் எண்ணெய் வாங்கியிருக்கேன். அது வந்து ரொம்பவே நல்லது. அதனால் உங்களுக்கும் கிடச்சினா செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் கூட நீங்கள் வாங்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், எண்ணெய் வந்து நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு, நல்ல ஸ்மெல் வருது, சூப்பராக இருக்குது. பாருங்கள், கருகப்பில்லை, இது வந்து கருகப்பில்லை. நான் இவ்வளோ கருகப்பில்லை வந்து நான் எடுத்திருக்கேன். நீங்கள் இன்னும் நிறைய கருவேப்பிலை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்க்கறதுனால ஒன்றுமே தப்பு கிடையாது. எவ்வளோ கருவேப்பிலை வேணாலும் சேர்த்துக்கலாம். ஏன்னா கருவேப்பிலையில் வந்து இரும்பு சத்து ஜாஸ்தியாகவே இருக்குது. இப்போ இந்த கருவேப்பிலையை கொட்டிடலாம். இப்போ கருவேப்பிலை வந்து நல்லா வந்து காஞ்சிட்ருக்கு. இது வந்து லைட்டாக பொன்னிறமாக வந்து வரணும். அது வரைக்கும் நம்ம வந்து எண்ணெயில் போட்டு இப்படி இது பண்ணிக்கிட்டே இருக்கணும். லைட்டாக பொன்னிறமாக வந்திருக்கு பாருங்கள். இந்த தேங்காய் எண்ணெயில் வந்து முடி வளர்ச்சியை தூண்டக்கூடிய சக்தி நிறையவே இருக்குது. அதனால் வந்து நீங்கள் தேங்காய் எண்ணெய் கூட எடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கருகப்பிலை பாருங்கள், நல்லா வந்து வறுவல் மாதிரி ஆகிக்கிட்டு இருக்கு, லைட்டாக பொன்னிறமாக ஆயிடுச்சு. இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு வறுத்து எடுத்துக்கிட்டு இருந்தோம்னா இந்த கருவேப்பிலையில் உள்ள சாரெல்லாம் வந்து இந்த தேங்காய் எண்ணெய்க்குள்ளே வந்து நல்லா இறங்கிரும். சூப்பராக இருக்குது பாருங்கள், நல்ல பொன்னிறமாக ஆகிக்கிட்டு இருக்கு. இப்போ எப்பயுமே வந்து நம்ம இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி முகத்தை வந்து நல்லா கழுவிடணும். அதாவது நீங்கள் சுடுதண்ணி வச்சு கூட நீங்கள் முகத்தை நல்லா கழுவிடலாம். ஏன்னா முகத்தில் தூசி மாசு இந்த மாதிரியெல்லாம் இருக்கும், அதெல்லாம் போயிடுச்சு அப்படின்னா தான் நம்ம இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணும்போது நல்லாயிருக்கும். பாருங்கள் எண்ணெய் எவ்வளோ கலராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதில் இருக்க சத்தெல்லாம் வந்து உள்ளே இறங்கிருச்சு. இதை இப்படியே எடுத்து நம்ம வடிகட்டி வச்சுக்கணும். இதை இப்படியே வடிகட்டிடக்கூடாது, இதை இறக்கி ஆற வச்சுட்டு நல்லா ஆறின பிறகு தான் நம்ம வந்து வடிகட்டணும். பாருங்கள், இந்த எண்ணெயை வந்து நம்ம ரெகுலராகவே தாடி மீசை உள்ள இடத்துல வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணிவிட்டு நல்லா மசாஜ் கொடுத்துருங்க ஒரு 15 மினிட்ஸு. இது எப்போ வேணாலும் அப்ளை பண்ணலாம். காலையில் குளிக்கிறதுக்கு முன்னாடி கூட அப்ளை பண்ணிவிட்டு ஒரு நல்லா மசாஜ் கொடுத்துட்டு 1/2 ஹவர் கழித்து நம்ம போய் குளிக்கலாம். அப்படி இல்லைனா இரவு தூங்குறதுக்கு முன்னாடி கூட அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே மசாஜ் கொடுத்துட்டு அப்படியே தூங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சு குளிர்ந்த வாட்டர்லேயோ இல்லை ஹாட் வாட்டர்லேயோ நம்ம வந்து கழுவிடலாம். பாருங்கள், இப்போ வடிகட்டிக்கிட்டு இருக்கேன். என்ன பாருங்கள் இவ்வளோ கலராக இருக்குது அப்படின்ட்டு. இந்த கருகப்பிலையில் இருக்க சத்தெல்லாம் வந்து அதில் இறங்கிருச்சு. இப்படி வடிகட்டிட்டு நம்ம ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சு நம்ம இதை ரெகுலராகவே யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று இதில் வந்து சைட் எஃபெக்டெல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் டெய்லியுமே வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் தாடி மீசை உள்ள இடத்துல. இதை வந்து ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கோங்க. இது ரொம்ப நாளைக்கு வந்து நமக்கு வந்து யூஸ் ஆகும். இப்போ இந்த கருகப்பிலை எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துட்டோம். இதை வந்து கீழே போடணுங்கிற அவசியம் இல்லை. இதில் வந்து இன்னுமே நிறைய சத்து இருக்குது. இது வந்து இந்த லீவ்ஸை வந்து நம்ம சட்னியாகவும் அரைச்சி கூட நம்ம சாப்பிட்லாம். பாருங்கள், இப்போ வந்து பாட்டிலில் ஊற்றிட்டோம்.
என்ன இவ்வளோ கலராக இருக்குது பாருங்க. இதில் நிறைய சத்து இருக்கும், இரும்பு சத்து, இன்னும் நிறைய சத்துக்கள் இருக்கும். இதை நீங்கள் டெய்லி தாடி மீசை உள்ள இடத்துல தடவுங்க. உங்களுக்கு ரொம்பவே இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஆயில் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.